அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீ பெருங்காரையடி மீண்ட ஐயனார் திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். இத்திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி வட்டத்தில் உள்ள குளமங்கலம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இக்கோவில் வில்லுனி ஆற்றின் வடபுறமாக அமைந்துள்ளது. இந்த கோயில் கட்டப்பட்ட ஆண்டு எதுன்னு யாருக்கும் சரியாக தெரியல. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தற்போது தமிழ்நாடு அரசால் இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயிலில் குதிரை சிலை 33 அடி உயரம் உள்ளது. இதுதான் மிகப்பெரிய குதிரை சிலை. இது ஆசியாவிலேயே மிக உயரமான குதிரை சிலை. இது பண்டைய தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி அய்யனார் கோவில்களில் யானை சிலை அமைப்பது அரிதான நடைமுறை என்றாலும் இக்கோவிலில் அமைந்துள்ள குதிரை சிலையின் எதிரே யானை சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது இந்த கோவிலின் முக்கியத்துவமாக கருதப்பட்டது. கடும் மழைக்காலம் ஒன்றில் வில்லுனி ஆற்றில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் யானை சிலையின் அடிப்பகுதியை மட்டும் விட்டுவிட்டு யானை சிலை முற்றிலுமாக அழிந்தது தெரிய வந்துள்ளது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் மக நட்சத்திரம் வரும் நாளில் நடைபெறும் மாசி மகம் திருவிழா சிறப்புடையது. 2ஆம் நாள் தெப்ப உற்சவ நிகழ்ச்சியும் நடைபெறும். இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்றனர். பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றியவுடன் வண்ணமயமான காகிதங்கள் மற்றும் மலர்களால் கட்டப்பட்ட பெரிய குதிரை சிலையின் உயரம் கொண்ட மாலைகளை தங்களுடைய கார், டிராக்டர் போன்ற 4 சக்கர வாகனங்களில் எடுத்து வந்து குதிரை சிலைக்கு காணிக்கையாக அணிவிக்கின்றனர். குதிரைக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக முதல் மாலை அணிவிக்கப்படும். இந்த திருவிழாவின் போது கோவிலை சுற்றிலும் ஆங்காங்கே கோவில் நிர்வாகத்தாலும் பக்தர்களாலும் அன்னதானம் வழங்கப்படும். பழங்கால குதிரையின் அழகை கூட்டுவதற்காக மீண்டும் வர்ணம் பூசப்பட்டது. மேலும் கோவில் முன்புறம் மண்டபமும் கட்டப்பட்டுள்ளது. கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயிலாக இருக்கும் என்று கருதுவதால் மிகவும் பழமையான திருக்கோயில் இது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஊரில் மட்டும் இல்லை, வெளியூரில் இருந்தும் பக்தர்கள் வந்து மாசி மகத்தன்னைக்கு சுவாமியை வேண்டிட்டு போகிறாங்க. திருவிழாவின் போது பக்தர்களுக்காக அரசால் சிறப்பு வசதிகள் செய்யப்படும். அறந்தாங்கி, கீரமங்கலம் ஆகிய ஊர்களிலிருந்து பேருந்து இயக்கப்படும். டைமிங்க்கு தான் பஸ் இருக்கிறதுனால மற்ற நாட்களில் பக்தர்கள் அவங்கவுங்க சொந்த வாகனத்திலே வந்து சுவாமியை வழிபடுறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம். நம்ம என்ன வேண்டுறோமோ அதை நமக்கு கண்டிப்பாக தருவார். அய்யனாரே காவல் தெய்வம், நம்மளை காப்பாற்றுற தெய்வம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கங்க. ஸ்ரீ பெருங்காரையடி மீண்ட அய்யனாரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.